ஐந்து பொருட்கள் நாம் தினப்படி உணவில் டயபெட்டிக் பேஷண்ட் கம்பல்சரியா சேர்த்துக்கொள்ள வேண்டிய ஐந்து பொருட்கள் இவைதான். இவை என்னங்கறத வாங்க பார்க்கலாம். இந்த பதிவினை கண்டு கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களும் வாழ்க வளமுடன். நான் உங்கள் டாக்டர் அருண் கார்த்திக். ஒரு சுகர் பேஷண்ட்டோட தினசரி உணவு வகைகளில் நம்ம முக்கியமாக சேர்த்தக்கூடிய பொருட்களில் நம்பர் 5 மில்லட்ஸ், சிறுதானியம். இப்போது சிறுதானியம் நம்ம சாதாரணமாக எல்லா வீடியோஸ்லேயும் வந்து சிறுதானியம் சேர்த்தணுங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். பட் ஆனால் இதில் முக்கியத்துவம் என்னங்கிறத நீங்கள் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இப்போது அரிசி கோதுமை அப்படிங்கிற சீரியல்ஸும் ஆகட்டும், இந்த சிறுதானியங்கள் ஆகட்டும், இது ரெண்டுக்குள்ள ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் என்னென்னா இதில் இருக்கிற ஒரு ஃபைபர் கண்டென்ட் நார் சத்து. ஸோ இந்த நார் சத்து அதிகங்கிறது மட்டும் இல்லாமல் புரதம், கால்சியம், அயன் இப்படி தாது உப்புகளுமே ஒரு சிறுதானியத்தில் நிறையா இருக்குது. உதாரணத்துக்கு ராகியில் கால்சியம் நிறையா இருக்குது, கம்பில் அயன் நிறையா இருக்குது, தெனையில் வந்து செலினியம் நிறையா இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு சிறுதானியத்துலேயும் வந்து ஒவ்வொரு ஒரு முக்கியமான ஒரு தாது உப்பு எக்ஸ்ட்ராவாக நம்ம வழக்கமாக இருக்கிற கோதுமை அரிசியை தவிர இருக்கிறதுனால கம்பல்சரியாக தினசரி ஒரு சிறுதானியம் நம்ம சேர்த்துக்கிறது ஒரு முக்கியம். சரி, இது எப்படி சேர்த்துக்கலாம் அப்படின்னாக்க, சிறுதானியங்கள் சேர்த்துறதுல வந்துட்டு நம்ம அதுக்காக வந்து இதில் ஒரு சின்னதாக ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். சிறுதானியம் சேர்த்துறோங்கிற பேரில் ராகி வடை சேர்த்துக்கிறது, இல்லைனா வந்து தினையில் செய்கிற முறுக்கு சேர்த்துக்கிறது, இதெல்லாம் கண்டிப்பாக தப்பு, அழுகுனி ஆட்டம் ஆடுற மாதிரி, சரியா? ஸோ அதனால் வந்து சிறுதானியங்கள் சேர்த்துறதாக இருந்தால் முடிந்தளவில் காலை டிஃபனுக்கோ மதிய உணவிற்கோ இரவு டிஃபனுக்கோ ஏதோ ஒன்றுக்கு வச்சுக்கலாம். இருக்கிறதுல ஈஸி நைட் டிஃபனுக்கு வச்சுக்கிறது தான். இப்போ காலையில் பல சந்தர்ப்பங்களில் ரெண்டு பேரும் வேலைக்கு கிளம்பும்போது இட்லி தோசை செஞ்சு சாப்பிட்டு போகிறக்கே சரியாக இருக்கும். மத்தியானமும் அதே மாதிரி வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருந்தால் ஏதாவது சிறுதானியத்தில் ஒரு நாள் தினை, ஒரு நாள் சாமை. உதாரணத்துக்கு வந்து தயிர் சாப்பாடு தினையில் செஞ்சால் அவ்வளோ ருசியாக இருக்கும், சாமையில் ஒரு சில இடங்கள் ருசியாக இருக்கும். இப்படி சிறுதானியங்களை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாள் செய்கிறத ஒரு வகை. இல்லைன்னா பெஸ்ட்டு நைட் டைம், நைட்டு வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு தோசை, ஒரு நாள் ராகி தோசை, ஒரு நாள் கம்பு தோசை, ஒரு நாள் வந்து தென்னை பொங்கல் கொஞ்சம் எண்ணெய் எல்லாம் கம்மியாக போட்டு, இந்த மாதிரி ஒவ்வொரு நாள் ஒரு சிறுதானியம் ராத்திரி நேரத்தில் சேர்த்துக்கிறது புத்திசாலித்தனம். இது எதுக்குமே டைம் இல்லைன்ற பட்சத்தில் அட்லீஸ்ட் வந்து நம்ம செய்கிற இட்லி தோசை மாவுலேயே வந்து தினம் காலையில் கொஞ்சம் ராகியோ கம்போ ஏதோ ஒரு சிறுதானியத்தை அப்போவே அரைச்சி பொடி அரைச்சி மிக்ஸ் பண்ணி அப்படி சாப்பிட்டுக்கிட்டாலும் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் தினப்படிக்கு நம்ம உணவில் முக்கியமாக வர வேண்டிய ஒரு விஷயம் இந்த சிறுதானியங்கள். ஏதோ ஒரு மீலை சிறுதானியமாக ரீப்ளேஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இதில் இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன், பொதுவாக சிறுதானியங்களாகவே இருந்தாலும் எந்த ஒரு பொருளையும் களியாகவோ தோசையாகவோ சேவையாகவோ சாப்பிட்டுக்கிறது பெட்டர் ஒழிய லிக்விடாக கூல் மாதிரி பக்குவத்தில் குடிக்கிறத முடிஞ்சளவு தவிர்த்துருங்க. நம்பர் டூங்கிறது வந்து பழ வகைகள். கம்பல்சரியாக எல்லாருமே ஒரு வகையான பழத்தை டெய்லி சேர்த்தி ஆகணும். நிறைய பேர் சுகர் பேஷண்ட்ஸ் வந்து பழங்களே சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறது உண்டு. இன்னும் ஒரு சில பேர் சுகர் பேஷண்ட்ஸ் வந்து பழங்களில் வந்து மாப்பலா வாழையெல்லாம் சேர்த்தக்கூடாதுன்னு நினைக்கிறது உண்டு. இது எதுவுமே உண்மை கிடையாது. எல்லா விதமான பழங்களும் நாம் சேர்த்தலாம். பெஸ்ட்டு எதுன்னு கேட்டால் அந்த சீசனுக்கு வளர்கிற பழம் தான் அந்த இயற்கையாக உங்களுக்கு தேடி பிடிச்சி கொடுக்குது. அப்பா இது உங்கள் சீசன், இது என்ன நான் வளர்கிற சீசன், நீ இதை சாப்பிடுன்னு சொல்லி இயற்கை காட்டி கொடுக்குது நமக்கு. அப்படி காட்டி கொடுக்குறதுல இப்போ மாம்பழ சீசன் இருக்குது, மாம்பழங்கள் சாப்பிடலாம். இன்னும் கொஞ்ச நாள் ஆரஞ்சு சீசன் வரும், ஆரஞ்சு அந்த சீசனுக்கு இருக்கிற பழங்களை சாப்பிடுங்க. எங்கேயோ எக்ஸாட்டிக்காக ஒரு ஆப்பிள் வாங்கிட்டு வந்து கிவி ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த கிவிங்கிற ஊர் எங்கேயோ நியூசிலாண்டில் இருக்குது, அங்கேருந்து வர ஒரு ஆப்பிளை சாப்பிட்றதுல அது டிரான்ஸ்போர்ட்லேயே பாதி விட்டமின்ஸ் போயிடும். அப்படி இருக்கும் பொழுது அந்த பொருட்களை சாப்பிடாமல் நம் தேசத்தில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வளர்ற பழங்கள், கொய்யாப்பழம், சீனி புளியங்க, இல்லைன்னா வந்து மாம்பழம், நம்ம ஊரில் என்ன வளருதோ அந்த பழம் அந்த சீசனுக்கு என்ன இருக்கோ அது சாப்பிடலாம். இல்லைன்னா இருக்கவே இருக்குது 24/7 365 நாளும் வர வாழைப்பழம், இந்த வாழைப்பழங்களும் சாப்பிடலாம் தைரியமாக. ஆனால் ஏற்கனவே சொன்னது போல் பழங்களை பொறுத்தவரையில் இந்த 11:00 மிட் மார்னிங், இந்த மிட் மார்னிங்கில் சாப்பிட்றது தான் பழங்களுக்கு உகந்த ஒரு நேரம். மதிய உணவுக்கு பிறகு பழங்கள் சேர்த்துக்கொள்ளக்கூடாது. அதே மாதிரி பழங்களை ஜூஸுகளாக சேர்த்துக்கொள்ளக்கூடாது. இந்த ரெண்டு பாயிண்ட். மூணாவது ஐட்டம் நட்ஸ். நட்ஸில் நிறைய மோனோ அன்சாச்சுரேட் ஃபேட்ஸ்னு சொல்கிற ஹெல்த்தி ஃபேட்ஸ் இருக்குது. நிறைய பேர் இன்னும் வந்து நட்ஸ்ன்னு சொல்கிறது இதெல்லாம் நான் சொல்கிற எல்லாமே தான், முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, இல்லை வந்து நடக்கடலை, இது எல்லாமே பருப்புகள் தான். இதை விட்டால் வந்து சீட்ஸ்ன்னு சொல்லப்படுற சன்ஃப்ளவர் சீட்ஸு, சியா சீட்ஸு, இல்லைனா வந்து எள்ளு விதைகள்,
இந்த மாதிரி நிறைய விதைகளும் இருக்கு. இந்த சீட்ஸும் இந்த நட்ஸும் சூப்பர் ஃபுட்ஸ்னு சொல்லுவாங்க. பேக்டு வித் இது பம்கின் சீட்ஸ் இருக்கு. ஸோ இந்த சீட்ஸ் எல்லாமே வந்து நிறைய நியூட்ரிஷன் பேக் பண்ணப்பட்டது. ஸோ இந்த சீட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்னு சொல்கிற போகிற ஐட்டங்கள் ஆகட்டும், அந்த மாதிரி வெஜிடேரியன்ஸுக்கு ஒரு வெஜிடேரியன் ஃபுட்டான ஒரு சிறந்த ஒரு உணவாக இந்த நட்ஸ் அண்ட் சீட்ஸ் அமையும். ஸோ இந்த சீட்ஸு நம்ம சேர்த்திக்கிறோம், நட்ஸு நம்ம சேர்த்திக்கிறது நல்லது. எப்போ இதுக்கான உகந்த நேரம், நட்ஸ் அண்ட் சீட்ஸுக்கு ஸ்பெசிஃபிக்கான டைம் எதுவுமே இல்லை, நீங்கள் எப்போ வேணால் சேர்த்திக்கலாம். ஆனால் அதுக்கும் மீறி உகந்த நேரம்னு சொல்லணும்னா சாயந்தரம் டீ நேரத்துக்கு. இந்த ஸ்நாக்ஸ் கண்டது கிடையாது சாப்பிட்றத விட இந்த ஸ்நாக் நேரத்துக்கு ஒரு நட்ஸ் சாப்பிட்லாம். இல்லை நிறையா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் காலையில் எந்திரிச்சோன்னே டீ கூட பிஸ்கட் நினச்சி சாப்பிடுவாங்க. உங்கள் காலையில் விடிய காலையில் 7 மணிக்கு பிஸ்கட் சாப்பிட்டுட்டு அவசர அவசரமாக சமையலெல்லாம் செய்து பிடிச்சிட்டு 9 மணிக்கு டிஃபன் சாப்பிட உட்கார், 10 மணிக்கு டிஃபன் சாப்பிட உட்காருவாங்க. அது எவ்வளோ ரொம்ப கெடுதல் அது. ஸோ அந்த பிஸ்கட்டுக்கு பதிலாக முன்னத்த நாள் ஊற வைத்த பாதாம் பருப்புகள் ஒரு 10 எண்ணத்தை தைரியமாக சாப்பிட்லாம். 10 இல்லை 20 வரைக்குமே சாப்பிட்லாம். எவ்வளோ சாப்பிட்றதுன்னு கேட்டால் 2 பாதாம் சாப்பிட்டேன், 4 முந்திரி சாப்பிட்டேம்மா. ஒரு கையில் நீங்கள் அள்ளும் அளவு தான் உங்கள் சரியான ஒரு நாளே அளவு. அப்படி கை டப்பாக்குள்ளே கையை விட்டு உங்களால் எவ்வளோ உங்கள் கையை அழுதோ அந்த அளவு நட்ஸை நீங்கள் தைரியமாக தினப்படி சேர்த்து கொள்ளலாம், கொள்ளணும். ஸோ இது உணவு. அடுத்ததாக புரதம், புரோட்டீன். புரோட்டீன் இஸ் த பில்டிங் பிளாக் ஆஃப் த பாடி. அடிப்படையாக புரதச்சத்து நிறைய இருக்கும் உணவுகளில் முக்கியமாக தினப்படி ஏதோ ஒரு உணவையாக சேர்த்தாகணும். அப்படி இருக்கிற புரதம் நிறையா இருக்கிறது என்ன, நான்வெஜிடேரியன் புரதம் நிறையா இருக்குது. ஸோ அதனால் மேபி மத்தியானம் லஞ்சுக்கு ரெகுலராக ஃபிஷ் குழம்பு மாதிரி 2 பீஸ் ஃபிஷ் வச்சுக்கிறதுனா வச்சுக்கலாம். இல்லைன்னா சாயந்தரம் டீ நேரத்துக்கு ஒரு எக்கோ ஒரு ஆம்லெட்டோ சாப்பிடலாம். ஒரு மஞ்சள் தைரியமாக சேர்த்தலாம், ஒன்றும் ஆகாது. ஹார்ட் பேஷண்ட்டு கூட கொலஸ்ட்ரால் ஏறாது, கொலஸ்ட்ரால்லாம் ஏறாது. ஒரு எல்லோ 500 மைக்ரோகிராம் கொலஸ்ட்ரால் தாராளமாக சேர்த்துக்கொள்ளலாம். ஸோ ஒரு எல்லோ எக்கு. இல்லை நான் வெஜிடேரியன் அப்படின்னு சொன்னால் நோ ப்ராப்ளம், இருக்கவே இருக்குது சுண்டல். எல்லா விதமான சுண்டல், ஏதோ ஒரு சுண்டலை எடுத்துக்கலாம். அப்படி சுண்டலாக சேர்த்த முடியவில்லை, எனக்கு சாயந்தரம் ஆஃபீஸ்லேருந்து வரக்கு டைம் இல்லை அப்படின்னா நைட்டுக்கு சப்பாத்தி கூட வந்து நார்த் இந்தியன் வீடுகளில் செய்கிற மாதிரி சப்பாத்தியும் சோயாபீன் குழம்பு இல்லை சோயாபீன் கறி இல்லை பச்சை பயிர் கறி இந்த மாதிரி ஏதோ ஒரு பிடின். இல்லை மத்தியானத்துக்கு நமக்கு வந்து தினை சாப்பாடு பச்சை பயிர், தினை சாப்பாடு கொள்ளுப்பருப்பு. ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு ப்ரோட்டீன் வந்து இந்த கொள்ளுப்பருப்பு. மத்தியானம் இல்லைன்னா 11-12 மணிக்கு கொள்ளு சூப். ஸோ இப்படி பல விதங்களில் நம்ம வந்து இந்த புரோட்டீனை சேர்த்தலாம். அதில் இருக்கிற முக்கியமான இந்த புரோட்டீனை சேர்த்து இந்த பல்சஸ்ன்னு சொல்கிறது. நம்ம சாம்பார்லேயும் புரோட்டீன் வருது தான், ஆனால் ரொம்ப மினிமல். ஸோ அதனால் ஸ்பெசிஃபிக்காக ஒரு நேரத்துக்கு, அதாவது குறிப்பாக ஒரு சாயந்தர நேரம் ஸ்நாக்காக இந்த ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டோம்னா என்ன சௌரியம்னா, அந்த ஈவினிங் ஸ்நாக்குக்கும் நமக்கு பசி அடங்கின மாதிரி இருக்கும், அதே சமயம் நம்ம ப்ரோட்டீன் சேர்ந்த மாதிரி இருக்கும். இது 4வது. 5வது முக்கியமாக என்னென்னா ஃபைபர், நார் சத்து. நார் சத்து மலச்சிக்கல்லேருந்து சுகர் கண்ட்ரோல் வரைக்கும் ரொம்ப முக்கியம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபைபர் சேர்த்தும் பொழுது நம்ம உடலுக்குள்ளே நம்ம சாப்பிட்ற சாப்பாடோட ஜெரிமானமே ஸ்லோவாகிடும். வேகமாக ஏறுற சுகரு ரொம்ப ஸ்லோவாக ஏறும். ஸோ இந்த நார் சத்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சமாச்சாரம். ஸோ இந்த நார் சத்து சேர்த்துறதுக்கு மிக முக்கியமாக நாம் சேர்த்துக்கொள்ளக்கூடியது ஃபைபர். எது ஃபைபர் வரும், எல்லாமே ஃபைபர். காயில் நீளமாக இருக்கிற அத்தனை காய்களும் ஃபைபர் தான். பீக்கங்காய், சுரக்காய், புடலங்காய், வெள்ளை பூசணிக்காய், இப்படிப்பட்ட ஃபைபரும் ஃபைபர் தான். இன்னொரு வகையான ஃபைபர் என்னென்னா, அந்த நான் சொன்னேன்ல சுண்டல் வகைகளோ பயிர் வகைகளோ இதில் சேர்த்துற ஃபைபரும். இதையும் 2 விதமாக சேர்த்தலாம். ஒன்றா பொரியல் செஞ்சு மத்தியானம் சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா பச்சடி, வாழைத்தண்டு பச்சடி, சுரக்காய் பச்சடி, வெள்ளை பூசணி பச்சடி, இப்படி பச்சடி மாதிரி செய்யலாம். காயெல்லாம் நல்லா செரவி போட்டு, செரவி நல்லா புளிஞ்சு போட்டு, அதில் வந்து பிளாக் சால்ட்டு, கொஞ்சம் பெப்பரு, இல்லை லேசாக மாதுளம்பழம் ஊற்றி போட்டு மிக்ஸ் பண்ணி தயிர் கூட போட்டு, தயிர் லேசாக தயிரும் பாலும் ஊற்றி சாப்பிட்டாக்க ரொம்ப அருமையான ஒரு டிஷ். எப்போ சாப்பிட்லாம், காலையில் 11 மணிக்கு சாப்பிட்லாம், இல்லை மத்தியானம் லஞ்சுக்கு முன்னாடி சாப்பிட்லாம். ஒரு பவுல் இந்த ஃபைபர் சாப்பிட்டுட்டோம்னா நம்ம லஞ்சோட குவான்டிட்டியே குறைஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி சாப்பிட்லாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. நார்சத்தில் இருக்க இந்த மாதிரி பச்சடியாக சாப்பிடும்போது இருக்கிற பெனிஃபிட் என்னென்னா, ப்ரீபயோட்டிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சமாச்சாரங்கள், அதாவது குடலுக்கு தேவைப்படும், குடலில் இருக்க ஹெல்தி பாக்டீரியாவுக்கு தேவைப்படும் ப்ரீபயோட்டிக்ஸும் சேர்ந்துடும். அதை தவிர ப்ரோபயோட்டிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஹெல்த்தி பாக்டீரியாவும் தயிரில் சேர்ந்துடும். ஒரு பியூட்டிஃபுல்லான காம்பினேஷன். குடலுக்கு நல்லது, மலச்சிக்கலுக்கு நல்லது, ஜென்ரல் வெல்பீயிங்க்கும், கட் ஹெல்த்துன்னு சொல்லுவாங்க. இந்த குடலோட ஹெல்த் ரொம்ப முக்கியம். கேஸ் ப்ராப்ளம் வருது டாக்டர், கான்ஸ்டிபேஷன் வருது டாக்டர், வயிறு எனர்ஜி கரிப்பு வருது, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு. ஸோ இப்படியாகத்தானே இந்த 5 உணவுகளும்
முக்கியமாக நாம் சேர்த்துக்கொள்வது மிக மிக ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டு தினப்படி சேர்த்துறது ரொம்ப முக்கியம். அதில் நம்பர் ஒன் மில்லட்ஸ்ன்னு சொல்லப்போகிற சிறுதானியம், அடுத்தது நட்ஸு, அடுத்தது ஃப்ரூட்ஸு, அடுத்தது புரதம், அடுத்தது ஃபைபர். இந்த ஐந்து ஐட்டங்களும் ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு உணவில் நம்ம சொல்லித்தந்த விதத்தில் எப்படி வேணாலும் மாற்றி மாற்றி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட டயபெட்டிஸ் கண்ட்ரோல் மட்டும் இல்லாமல் உங்கள் ஜென்ரல் ஹெல்த்து, விட்டமின்ஸு, நியூட்ரின்ஸ் இது எல்லாமே சேர்ந்துடும். எக்ஸ்ட்ராவாக விட்டமின்ஸ் எடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது. இதுதான் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினச்ச வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் காமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா உங்கள் கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல முற்படுகிறேன். நன்றி, வாழ்க நலமுடன்.